வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு ஃபியூரி ஸ்டெரி. எல்லாருமே எப்படி இருக்கீங்க? ஸோ இந்த கோவிட் சுச்சுவேஷனில் எல்லாருமே பத்திரமா இருக்கீங்கன்னு சொல்லி நம்புகிறேன். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இமெயில்ஸ்லேயோ சரி, இல்லை இன்ஸ்டாகிராம்லேயும் சரி, நிறைய பேர் பர்சனலாக வந்து டெக்ஸ்ட் பண்ணுவீங்க. ஸோ நிறைய பேர் கேள்வி கேட்பீங்க. ஸோ ஒரு எஃப்ஏக்யூ செஷன் வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிகிட்டு இருக்கேன். மைட் பி இந்த வீக்கெண்ட், இல்லைனா வந்து நெக்ஸ்ட் வீக்கெண்ட் வந்து வைக்கிற மாதிரி. ஸோ கன்சாலிடேட்டடாக வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறைய கொஷின்ஸ்லாம் வந்து யார் யார் கேட்டிருக்காங்களோ அந்த கொஷின்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் இருக்குது. பட் உங்களுக்கு நிஜமாகவே வந்து இமிக்ரேஷன் ரிலேட்டடாக இல்லை இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸாக நீங்கள், ஸோ உங்களுக்கு வந்து படிப்பில் ஏதாவது வந்து கொஷின்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட்ஸில் வந்து போடுங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சதும் சரி, இல்லை எனக்கு தெரியாததும் சரி, நிறைய பேர் வந்து இங்கே படிச்சிருப்பாங்க, அவங்கக்கிட்ட கேட்டு உங்களுக்கு உண்டான ஆன்சர்ஸை வந்து நான் வந்து கூடி சீக்கிரத்தில் வந்து அதுக்கு வந்து நான் அட்ரஸ் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து சில கேள்விகள் கேட்குறீங்க, அதுக்கு வந்து தெளிவான வீடியோ வந்து இருந்தால் மட்டுமே தான். ஸோ என்னால் ரிப்ளை பண்ண முடியாது, என்னால் வந்து மெசேஜ்லேயோ இல்லை இதுலேயோ வந்து ரிப்ளையே பண்ண முடியாது. ஸோ அதுக்கு வந்து ஒரு தெளிவான வீடியோ போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். அதுக்காக வந்து சில பேருக்கு நான் ரிப்ளை பண்ணியிருப்பேன், என்னென்னா நான் வந்து இதுக்கு ஒரு வீடியோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து எவ்வளோ சீக்கிரம் பண்ண போகிறேன்னு தெரியல, பட் கண்டிப்பாக வந்து லைனப்பில் நான் ஆட் பண்ணிகிட்டே தான் இருக்கேன். ஸோ சில வீடியோஸ் அவுட்டோர்ஸ்லாம் வரும்போது, இப்போ அவுட்டோர்ஸ்லாம் லைட்டாக போக ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அவுட்டோர்ஸ்லாம் வரும்போது அதை பிளான் பண்ணிவிட்டு அப்படியே நடுவில் ஸோ அவுட்டோர்ஸ் ப்ளஸ் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் வந்து அப்படியே கலந்து போட்டுக்கிட்டே இருப்பேன். ஸோ உங்களுக்கு வந்து கனடா இமிக்ரேஷனில் ஏதாவது டவுட்னா கண்டிப்பாக வந்து ரீச் அவுட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அதிகமான பேர் கேட்குற ஒரு க்வெஸ்சன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கனடாவில் பிஆர் வாங்கிறதுக்கு ஸோ நான் படிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன், ஸோ என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் எடுக்கிறது, ஸோ டோட்டல் ஸ்டடீஸ் எவ்வளோ காஸ்ட் ஆகும்னு நம்ம போட்டுட்டோம், பிஆர் வந்து வாங்கிறதுக்கு ஸ்டடி எவ்வளோ ஈஸி அப்படின்றத போட்டுட்டோம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் போய் பாருங்கள். பட் 1 இயர் கோர்ஸ் படிக்கிறதா, இல்லை 2 வருஷம் கோர்ஸ் படிக்கிறதா, இல்லை 4 வருஷம் கோர்ஸ் படிக்கிறதா, எது படித்தா எனக்கு வந்து ஈஸியாக பிஆர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒரு ஸ்டடி பர்மிட்டுக்கு இல்லை வந்து இங்கே வந்து படிக்கிறதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகும், ஸோ படிப்பு வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட் வந்து பிஆருக்கு அப்படின்றத வந்து நான் ஏற்கனவே வந்து நிறைய வீடியோஸில் சொல்லிட்டேன். ஸோ நீங்கள் ஒருவேளை பார்க்கலன்னா என்னோடய சேனலை போய் பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் என்ன சொல்லணும் பார்த்தீங்கன்னா, வந்து ஷார்ட்டாக 1 இயர் கோர்ஸ் படிக்கிறதுனால, இல்லை 2 இயர் கோர்ஸ் படிக்கிறதுனால, இல்லை 4 இயர் கோர்ஸ் படிக்கிறதுனால, எதுக்கு வந்து லீஸ்ட்டாக செலவு ஆகும், பட் எது படித்தா உங்களுக்கு வந்து இஃபெக்டிவாக இருக்கும், எது படித்தா ஈஸியாக வேலை கிடைக்கும், எது படித்தா ரொம்ப சீக்கிரமாக பிஆர் கிடைக்கும். நம்மளோட அல்டிமேட் கோலே பார்த்திங்கன்னா வந்து பிஆர் வாங்கி இங்கே செட்டில் ஆகிறதான். ஸோ அதுக்கு எது இம்பார்ட்டன்ட், ஸோ எது ஈஸி அப்படின்றதான் பார்க்க போகிறோம். அதில் என்னென்ன அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் ஸோ அப்படின்றதையும் நம்ம பார்த்துடலாம். பட் இதை வந்து ரொம்ப எக்ஸ்பிளைனாக பார்க்காம ஒரு ஷார்ட்டாக பார்த்து முடிச்சிடலாம். வாங்க வீடியோ போகலாம். ஓகே, ஓகே. முதல்ல நிறைய பேர் வந்து கேட்குற கேள்வி, ஸோ எனக்கு வந்து கனடாவுக்கு படிக்க வரணும், பட் எனக்கு வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான காலேஜ் வேணும், ஆனால் வந்து எனக்கு அதிகமாகவும் செலவாகக்கூடாது, நான் இங்கே வந்து பார்ட் டைம் ஜாபும் பண்ணணும், எனக்கு பார்ட் டைம் ஜாப் கிடைக்குமா, இந்த மாதிரிலாம் நிறைய பேர் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு அட்ரஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா வந்து 1 இயர் கோர்ஸ் எடுக்கணுமா, இல்லை வந்து 2 இயர்ஸ் கோர்ஸ் எடுக்குமா, 4 இயர்ஸ் கோர்ஸ் எடுக்கணுமா. நாட் நெசசரிலி இங்கே வந்து 2 இயர்ஸ் கோர்ஸ் தான் எடுக்கணும் அப்போ தான் உங்களுக்கு பிஆர் கிடைக்கும், இல்லை 4 இயர்ஸ் கோர்ஸ் தான் எடுக்கணும் அப்போ தான் உங்களுக்கு பிஆர் கிடைக்கும், அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வந்து எனக்கு வந்து நான் மாஸ்டர்ஸ் பண்ணால் தான் வந்து எனக்கு வந்து பிஆர் கிடைக்கும், சான்சஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்க. 2 இயர்ஸ் கோர்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை 4 இயர் கோர்ஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து ஆப்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் உங்களுக்கு வந்து செலவுகள் பயங்கர அதிகமாக இருக்கும். நிறைய பேருக்கு வந்து அது அது ஒரு வேஸ்ட் ஆஃப் டைம்னு நினைப்பாங்க. ஸோ அவங்க வந்து இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு நான் ஒரு 2 வருஷம் வந்து சம்பாதிக்காமல் நான் கனடாவில் போயிட்டு வந்து படிக்க ஆரம்பித்தேன்னா என் குடும்பத்தை யார் பார்த்துப்பா, அந்த மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிப்பாங்க. அதனால தான் வந்து நிறைய பேர் வந்து அந்த எக்ஸ்பிரஸ் என்ட்ரி அப்படின்ற ஒரு கட்டத்துக்குள்ளேயே வந்து ஸ்டிக் ஆகியிருப்பாங்க. ஸோ அவங்களாம் வந்து இந்த மாதிரி கம்ஃபர்டபுளாக இருக்க மாட்டாங்க, ஒன்று செலவு இல்லைனா வந்து கமிட்மெண்ட்ஸ், ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் ப்ரையாரிட்டிஸை வந்து அவங்களுக்கு வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் என்ன சொல்லுவேன் என்னோடய சஜஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாட் நெசசரிலி நீங்கள் வந்து 2 இயர் கோர்ஸ் தான் எடுத்து படிக்கணும் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் 1 இயர் கோர்ஸ் எடுத்து இங்கே படித்தா கூட 1 இயருக்கு உண்டான ஒர்க் பர்மிட் உங்களுக்கு வந்து அப்ரூவ் ஆகும். ஸோ இதில் என்ன ட்ரிக்கி பார்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் 1 இயர் கோர்ஸ் படிக்கிறீங்கன்னு நினச்சிக்கோங்க, 1 இயர் கோர்ஸ் படித்து முடித்த உடனே 90 டேஸில் உங்களோட ஒர்க் பர்மிட்டை நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ ஸ்மார்ட்டாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களோட 1 இயர் கோர்ஸ் முடிக்கும் போதே உங்களுக்கு நீங்கள் எந்த ஜாப் கிடைக்கணும் ஆசைப்பட்றீங்களோ அந்த ஜாப்ஸ்க்கெலாம் அப்ளை பண்ணி, எந்த ஜாப் ஸ்கில்லுக்கெலாம் வந்து நீங்கள் வந்து ஓகேன்னு தோணுதோ உங்களுக்கு வந்து இன்டர்வியூ கொடுக்க ஆரம்பிக்கணும். ஸோ உங்களுக்கு இன்டர்வியூ கிளிக்காக எடுத்துன்னா ஜாப் ஆஃபர் வாங்கிட்டு அந்த ஜாப் ஆஃபர் பேஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒர்க் பர்மிட் அப்ளை பண்ணி, முதல்ல ஒரு ஒர்க் பர்மிட்டை நீங்கள் வந்து
கிராப் பண்ண தான் பார்க்கணும். ஸோ அதை தவிர வந்து இதை விட பெஸ்ட் ஜாப் எனக்கு வேணும், இதை விட நல்ல ஜாப் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறதுக்கு பதிலாக கிடைச்ச ஜாபை ஃபஸ்ட்டு வந்து ஒர்க் பர்மிட் வாங்கிட்டு ஸோ அதுலேருந்து எப்படி செட்டில் ஆகலாம் அப்படின்னு தான் பார்க்கணும். ஸோ இதெல்லாம் நான் என்ன அட்வான்டேஜஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். 1 இயர் நீங்கள் கோர்ஸ் இங்கே படிக்கும்போதே உங்களுக்கு வந்து கனடாவில் படிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கிடச்சிரும். இது நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், மறுபடியும் சொல்கிறேன். ஸோ இங்கே அதுக்கப்புறம் இந்த கெனடியன் கோர்ஸ் முடிச்சிட்ட பிறகு உங்களுக்கு வந்து ஒர்க் பர்மிட் கிடைக்கும், 1 இயர் ஒர்க் பர்மிட். அப்போது 1 இயர் முடிக்கும் போதே உங்களுக்கு வந்து 1 இயர் கெனடியன் எக்ஸ்பீரியன்ஸ் கிளாஸுக்கும் வந்து நீங்கள் எலிஜிபிள் ஆகிறீங்க. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஸோ நான் போன வீடியோவில் சொன்னேன், FSW இப்போதைக்கு நடக்கவே கிடையாது. CEC அதாவது கெனடாவில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் சிஇசி கேட்டகரியில் ட்ராஸ் நடந்துகிட்டே இருக்குது. அதில் இன்க்ளூடிங் இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸும் இருப்பாங்க, ரீசெண்டாக முடித்தவங்க, வேலை பார்த்துட்ருக்கிறவங்க. அது மட்டும் இல்லாமல் 90,000 அப்ளிகேஷன்ஸ்க்கு வந்து PR கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னல. அதுலேயும் பார்த்திங்கன்னா 40,000 அப்ளிகேஷன்ஸ் வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸாக தான் இருந்தாங்க. அப்படின்னா இங்கே வந்து நீங்கள் படிக்கிறது நீங்கள் வந்து ஒரு நல்ல முடிவு அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்ல முடிவு. 2 இயர் கோர்ஸ், 1 இயர் கோர்ஸ் ஆர் 4 இயர் கோர்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்திங்கன்னா என்னோடய சஜஷன், 1 இயர் கோர்ஸ் வச்சுக்கிட்டே உங்களால் வந்து கெனடியன் பேர் வாங்க முடியும். இட்ஸ் பாசிபிள். பட் உங்ககிட்ட காசு அதிகமாக இருந்தது, ஓகே செலவு பண்ணுறதுக்கு ரெடி அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா எஸ், 2 இயர் கோர்ஸ் ஆர் 4 இயர் கோர்ஸ் அதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லி. எஸ் வி கேன் டூ. சில பேர்லாம் கேட்குறீங்க MBBS பண்ண முடியுமான்ட்டு, எஸ் பண்ண முடியும். அதுக்கெலாம் வந்து பயங்கர செலவாகும், ஸோ அதுக்கெலாம் ஓகே அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக அதை வந்து ரெஃபர் பண்ணலாம். நான் சொல்கிறது எல்லாமே வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக மிடில் கிளாஸ் பீப்புள் எல்லாருக்குமே அப்ளிகபிளாக இருக்க மாதிரி தான் நான் சொல்கிறேன். ஸோ செகண்ட் மோஸ்ட் க்வெஸ்சன் நிறைய பேர் கேட்குறது என்னென்னா, என்ன கோர்ஸ் நான் எடுக்கிறது, ஸோ என்ன கோர்ஸ் எடுத்தால் எனக்கு கரெக்டாக இருக்கும், நீங்கள் சஜஸ்ட் பண்ணுங்கள், நீங்கள் சஜஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன கேட்குறாங்க. ரொம்ப பெரிய தப்பு அதுதான். ஸோ இன்னொருத்தங்களை வந்து கோர்ஸை சஜஸ்ட் பண்ண சொல்லி நீங்கள் அந்த கோர்ஸ் எடுத்தீங்கன்னா இட்ஸ் அப்சல்யூட்லி, நீங்கள் வந்து ஒரு வேளை இன்ஜினியரிங் படிச்சிங்களா இல்லை வேறு ஏதாவது கோர்ஸ் படிச்சிங்களான்னு தெரில. ஸோ ஒரு வேளை வந்து நீங்கள் அந்த மாதிரி கோர்ஸ் எடுத்தீங்கன்னா நாளை பின்ன நீங்கள் வந்து அவங்க ரெக்ரெட் பண்ணக்கூடாது. ஸோ அவங்கள வந்து குறை சொல்லக்கூடாது, சே அவன் சொன்னதால தான் நான் இந்த கோர்ஸ் எடுத்தேன், இல்லைனா என்னோடய பேஷன் வந்து இது தான் பண்ணுறது, ஸோ நான் அதை படிச்சிருந்தா எனக்கு வந்து கண்டிப்பாக வேலை கிடச்சிருக்கும், இவங்க வந்து இதில் ஸ்கோப் இருக்குன்னு சொன்னாங்க, அதனால தான் நான் இதை எடுத்தேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அது வந்து லைஃப்பில் ஒரு ரெக்ரெட்டிங் பாயிண்ட்டாக இருக்கலாம். ஸோ உங்களுக்கு என்ன பிடிக்கும், அதுக்கேற்ற கோர்ஸ், அதுக்குண்டான ஒரு சிங்கிங் கோர்ஸ் வந்து இங்கே என்ன இருக்குது அப்படின்றத நீங்கள் வந்து தேட ஆரம்பிங்க. ஒருவேளை நீங்கள் ஏற்கனவே ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்கன்னா உங்கள் டெக்னாலஜி பேஸ் பண்ணி நீங்கள் வந்து பிஜி டிப்ளமோ கோர்ஸோ இல்லை வந்து 1 இயர் கோர்ஸோ இல்லை 2 இயர் கோர்ஸ் அதெல்லாம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிங்க. ஸோ நீங்கள் வந்து உங்கள் படிப்புக்கு உண்டான ஒரு விஷயத்தை நீங்கள் தேடலைன்னா வேறு யாருமே பண்ண மாட்டாங்க. ஸோ எல்லாருமே அட்வைஸ் மட்டும்தான் கொடுக்க முடியும், அந்த அட்வைஸை உங்கள் டெசிஷனாக நீங்கள் எடுக்காதீங்க. டேக் யுவர் ஓன் டெசிஷன்ஸ், உங்களுக்குண்டான டெசிஷன்ஸை நீங்கள் வந்து ரெக்ரெட்டே பண்ண முடியாத அளவுக்கு நீங்கள் அதை வந்து ஒரு ரிசர்ச் பண்ணி நீங்கள் எடுத்தீங்கன்னா ரொம்பவே நல்லது. அப்புறம் வந்து என்னோடய வந்து படிப்புக்குண்டான செலவை வந்து நான் வந்து பார்ட் டைம் ஜாப்ஸ் பண்ணி வந்து காசு சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. பார்ட் டைம் ஜாப்ஸ் ரொம்பவே ஈஸியாக இங்கே கிடைக்கும் கனடாவில். ஸோ நீங்கள் வந்து படிக்கணும்னு சொல்லி உள்ளே வந்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்டாக அஃபிஷியலி 20 hours வந்து வீக்லி நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ஸோ அன்அஃபிஷியலி நான் அதை பற்றி சொல்ல விரும்பலை. நீங்கள் கனடாவுக்கு வந்துட்ட பிறகே உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வரும். ஸோ யூ குட் ஈஸிலி உங்களோட மாதாந்திர தேவைக்கான ஒரு காசை வந்து நீங்கள் வந்து சம்பாதிக்க முடியும், அதை விட அதிகமாக கூட உங்களால் சேவ் கூட பண்ண முடியும். ஸோ பார்ட் டைம் ஜாப்ஸ் பற்றி வந்து கவலைப்படாதீங்க. ஸோ இங்கே வந்து கொரோனா சுச்சுவேஷனில் கூட நிறைய பார்ட் டைம் ஜாப்ஸ் அவைலபிளாக இருக்குது. இங்கே பார்ட் டைம் ஜாப்ஸில் எவ்வளோ சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்ராக்சிமேட்டியாக சொல்ல பார்த்தேன்னா மினிமம் பேர் மினிமம் சொல்கிறேன் $7 பெர் ஹவர்லேருந்து நீங்கள் மேக்ஸிமம் ஆவரேஜாக சொல்ல போனால் $13 to $12 வரைக்கும் உங்களால் வந்து சம்பாதிக்க முடியும். ஸோ இது வந்து நான் ரொம்ப ஆவரேஜாக தான் சொல்கிறேன், சில இடத்துல ரொம்ப நிறையவும் கிடைக்கும், சில இடத்துல கம்மியாகவும் கிடைக்கும். ஸோ இட்ஸ் அப் டு யூ விச் யூ சூஸ். ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் இன்னொரு வேலை பார்த்துக்கிட்டே வந்து இன்னொரு வேலை தேட முடியும்னா கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ பார்ட் டைம் ஜாப்ஸ் பற்றி வந்து கவலைப்படாதீங்க, அதில் சம்பாரித்து சேவ் பண்ணி லோன்ஸ் அடைக்கிறவங்களும் இங்கே இருக்காங்க. ஸோ உங்களாலேயும் வந்து முடியும். இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி படிக்க வரதில் சொல்கிறேன், எஸ்பெஷலி மேரிட் கப்புள்ஸ். நிறைய பேர் யோசிப்பாங்க நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் எதுக்கு வந்து மெனக்கெட்டு நான் வந்து வேலையெல்லாம் விட்டுட்டு நான் அவங்க வந்து படிக்கணும், வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. எஸ்பெஷலி மேரிட் கப்புள்ஸ் வந்து என்ன ஆகும்னா அவங்க வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது வந்து அவங்களோட ப்ரியாரிட்டிஸோ இல்லை வந்து கமிட்மெண்ட்ஸோ விட்டு கொடுக்க விரும்ப மாட்டாங்க. ஸோ இங்கே வந்தீங்கன்னா என்ன நடக்கும்னா ஒருவேளை எய்தர் ஆஃப் தி ஸ்பௌஸ், ஸோ ஒருத்தவங்க வந்து
ஸ்டூடெண்ட் ஒர்க் பர்மிட் அப்ரூவ் ஆச்சுன்னா அவங்களோட ஸ்பௌஸுக்கு ஓப்பன் ஒர்க் பர்மிட் கிடைக்கும். அது ஆணாக இருக்கட்டும் இல்லை பெண்ணாக இருக்கட்டும். ஸோ யார் வந்து படிக்க வர போகிறாங்க, யார் வந்து வேலைக்கு போக போகிறாங்க அப்படின்றத நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம் ஈஸியாக. ஸோ ஒருத்தங்க படிச்சுட்டு இருந்தாங்கன்னா நம்மளோட காஸ்ட்லாம் நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம், ஆல்மோஸ்ட் வந்து 17-18 lakhs ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இன்னொருத்தவங்க வந்து ஃபுல் டைம் ஜாப் பண்ணிட்டு இருப்பாங்க ஓப்பன் ஒர்க் பர்மிட்டில், அவங்களோட ஸ்கோப் இங்கே சூப்பராக இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து வேலை கிடைச்சிரும். ஸோ ஈஸியாக பார்த்திங்கன்னா வந்து இவங்களும் ஒரு பார்ட் டைம் பண்ணலாம், ஸோ சான்சஸ் இருக்குது. இவங்க ஒரு ஃபுல் டைம் பண்ணுவாங்க. ஸோ ஒரு மேரிட் கப்புள்ஸ்க்கு பார்த்திங்கன்னா வந்து இவங்க படிப்பாங்க, பார்ட் டைம் பண்ணுவாங்க, இல்லை பார்ட் டைம் பண்ணாமலும் போகட்டும், இவங்க வந்து ஃபுல் டைம் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா வந்து மேட்ச் ஆகிடும். அவங்களுக்கு உண்டான செலவு போக, இல்லை தங்குற இடத்து போக, அவங்களுக்கு உண்டான ஒரு காசு அவங்களால சேவ் பண்ண முடியும். இட்ஸ் பியூர்லி அ குட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து படிக்கணும்னு ஆசை இருக்கும். சில பேருக்குலாம் வந்து அவங்க ஒய்ஃபை வந்து படிக்க வைக்கணும்னு ஆசை இருக்கும். அவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணலாம். அவங்க வந்து படித்து முடிச்சதுக்கப்புறம் அவங்களுக்கும் வந்து கெனடியன் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், அவங்களுக்கும் சிஆர்எஸ் பாயிண்ட்ஸ் வந்து பூஸ்டப் ஆகும். ஸோ உங்களுக்கும் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஏறிட்டே இருக்கும். ஸோ போத் த பாயிண்ட்ஸ் எல்லாமே சேரும்போது பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு பிஆர் ரொம்ப ஈஸியாக கிடைச்சிடும். அப்புறம் படிக்கிறதுக்கு எந்த சிட்டியை சூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நிறைய பேர் டொரண்டோவில் தான் படிக்கணுமா, ஸோ அண்டாரியோவில் தான் படிக்கணுமா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்குறீங்க. இட் டசன்ட் மேட்டர். ஸோ நீங்கள் எங்கே படிக்க போகிறீங்களோ அதான் சொல்கிறேன்ல, நான் முன்னாடி வந்து உங்களோட டெக்னாலஜியோட இல்லை உங்களோட படிப்போட சிங்க் பண்ணி அந்த மாதிரி ஒரு இதுக்கு எடுத்திங்கன்னா, ஸோ இப்போது ஒரு ப்ராவின்ஸ் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த ப்ராவின்ஸில் உங்களுக்கு வந்து உங்களோட படிப்புக்கு ஏற்ற மாதிரியோ இல்லை நீங்கள் வந்து வேலை செஞ்சதுக்கேற்ற மாதிரியோ டிமாண்டிங் ஜாப்ஸ் அவைலபிளாக இருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் வந்து எந்த ஒரு ப்ரோக்ராம் எடுத்தும் அந்த ஒரு டிஃப்ரெண்ட் ப்ராவின்ஸுக்கு நீங்கள் போய் ஒர்க் பண்ணலாம். நீங்கள் டொரண்டோவில் தான் படிக்கணும்னு அவசியமே கிடையாது. நீங்கள் டொரண்டோவில் படித்தா என்ன ஆகுனா, ஒரு டிஸ்அட்வான்டேஜ் நான் சொல்கிறேன், டொரண்டோ இஸ் த காஸ்ட்லியஸ் சிட்டி. ஸோ இங்கே இருக்கிறதுல ஸோ உங்களுக்கு தங்குறது படிக்கிறது ஸோ செலவு எல்லாமே வந்து அதிகமாகும். இதுவே நீங்கள் வந்து நீங்கள் வினிபேக்கு இந்த மாதிரி ஏரியா, சாக்ஷவன், ஸோ இந்த மாதிரி ஏரியாலெலாம் போய் படிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து காஸ்ட் ஆஃப் லிவிங் ரொம்ப கம்மியாகும், நீங்கள் அதிகமாக சேவ் பண்ணலாம். ஸோ நீங்கள் லோன்ஸ் ஒரு வேளை வாங்கிட்டு வந்துருந்தீங்கன்னா அதெல்லாம் வந்து ஈஸியாக அடைச்சி முடிச்சிடலாம். ஸோ இந்த படிப்புக்கு உண்டான மோஸ்ட் ஆஃப் த கொஷின்ஸ் வந்து நான் ஆன்சர் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ஸோ சமரைஸ் பண்ணி நான் சொல்லிடுறேன். ஸோ 1 இயர் கோர்ஸ் எடுத்தாலுமே உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக வந்து பிஆர் கிடைக்கும். ஸோ எந்த சிட்டியில் படிக்கணும் அப்படின்றத முக்கியம் கிடையாது. நீங்கள் எந்த சிட்டியில் படித்தாலுமே அங்கே டிமாண்டிங் ஜாப் கிடைக்கும் போது நீங்கள் ஒர்க் பண்ணலாம், இல்லை படிப்பு முடிச்சிட்ட பிறகு நீங்கள் வேறு சிட்டிக்கு மாறலாம், நோ இஷ்யூஸ். ஸோ அதுக்கப்புறம் மேரிட் கப்புள்ஸ். ஸோ ஒருத்தங்க ஒர்க் பண்ணும்போது இன்னொருத்தங்க வந்து படிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எங்கேயுமே கிடைக்காது. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பண்ணலாம். ஸோ 2 இயர்ஸ் அண்ட் 4 இயர்ஸ் கோர்ஸ் யாரெல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிங்கன்னா, காசு நிறைய வச்சுருக்கிறவங்க, இல்லை இந்த கோர்ஸ் தான் நான் படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறவங்க, எனக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க தைரியமாக 2 இயர்ஸ் கோர்ஸ் ஆர் 4 இயர்ஸ் கோர்ஸ் பண்ணலாம். பட் பிஆரை பொறுத்த வரைக்கும் அது பண்ணாதான் உங்களுக்கு பிஆர் கிடைக்குமா அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அதுக்கப்புறம் பார்ட் டைம் ஜாப்ஸ் கிடைக்குமா இல்லையான்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. பார்ட் டைம் ஜாப்ஸ் ரொம்ப ஈஸியாக கிடைக்கும், அதை பற்றி யோசிக்காதீங்க. ஸோ இங்கே வந்துட்ட பிறகு உங்களுக்கு பார்ட் டைம் ஜாப்ஸ் ஈஸியாக கிடைக்கும், உங்களோட லோனை நீங்கள் ஈஸியாக அடைக்கலாம். கடைசியாக, ஸோ இப்போ கெனடியன் கவர்மெண்ட் என்ன பிளான் பண்ணிட்டுருக்காங்கன்னா, ஸோ நிறைய பேர் வந்து உள்ளே வர முடியல, பேன் இருக்குது, ட்ராவல் பேன் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸை மட்டும் பார்த்திங்கன்னா வந்து அந்த பேண்டிலிருந்து எக்ஸ்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இட்ஸ் ஜஸ்ட் அ பிளானிங் ஃபேஸில் இருக்குது. ஸோ இது வந்து எவ்வளோ சீக்கிரமாக வந்து அவங்க இந்த பேனை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி தெரியல. ஒரு உள்ள ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் ரிலீஸ் பண்ணுவாங்களா, இல்லை லிமிட்டடாக ஒர்க் பர்மிட்டில் இருக்கிறவங்க இந்த மாதிரிலாம் ரிலீஸ் பண்ணுவாங்களான்னு தெரியல. பட் மோஸ்ட் ப்ராபப்ளி இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஒர்க் விசாவில் இருக்கிறவங்களுக்கு பேன் வந்து ஓப்பன் ஆகிறதுக்கு ஆகஸ்ட் டு த மேக்ஸ் இல்லை வந்து ஜூலை எண்டு கூட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேன் ரிலீஸ் ஆகிறதுக்கு ரொம்பவே வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஒருவேளை நீங்கள் வந்து செப்டம்பர் இன்டேக்கில் வரணும், இல்லை ஜான் இன்டேக்கில் வரணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட வந்து எக்ஸ்ப்ளோரேஷனை வந்து இப்போவே ஆரம்பிங்க, நல்ல காலேஜ் தேடுங்க. ஸோ உங்களுக்கு உண்டான ஃபண்ட்ஸ் எல்லாமே ரெடியாக வச்சுக்கோங்க, ரியல்டிஎஸ் முடிங்க. ஸோ எல்லாமே வந்து தயாராக வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த பேன் முடியும் போது கரெக்டாக உள்ளே வந்துட்டு படிக்கிறதுனால ஓகே, இல்லை இங்கே ஒர்க் பண்ணுறதுனால ஓகே. அதுக்கப்புறம் முக்கியமாக, ஸோ நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க, லைக்கும் பண்ண மாட்டேங்கிறீங்க, கமெண்ட்டும் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ வெறும் பார்த்துட்டு ஓடிடுறாங்க. ஸோ நான் வந்து போயிட்டு அனாலிட்டிக்ஸில் பார்த்தா நிறைய பேர் வந்து நாட் சப்ஸ்கிரைப் தான் அதிகமாக இருக்கீங்க. ஒருவேளை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிவிடுங்க. மீண்டும் இதே மாதிரி ஒரு வீடியோவில் பார்க்குற வரைக்கும் அபுவின் குட் பை.